மைடே பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வி நெவர்லாண்ட்ல சீசன் 1 எபிசோட் 7 தான். போன எபிசோட பார்த்துட்டு இந்த எபிசோட் வரீங்கன்னா கண்டிப்பா சிறுது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அதனால வீடியோக்கு லைக் பண்ணிட்டு புதுசாக இருந்து பாக்குறீங்கன்னா மறக்காம நம்மள சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த எபிசோடுக்கு அப்புறம் வர எல்லா எபிசோடுமே எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான எபிசோடு தான். அதனால ரொம்ப பேசாம டைரக்டா கதைக்குள்ள போயிடலாம். கதையோட ஆரம்பத்திலேயே நம்மளோட புறகாஷ் இருக்கால, அவ நம்ம ஹீரோவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஏகப்பட்ட அட்வைஸ் கொடுக்குறா. ஹீரோவா அந்த அட்வைஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிறான். ஹீரோவும் சரி போகலாம்னு சொல்லிட்டு கிளம்புறப்ப அவன் கிளம்புறா, பட் கால ஸ்லிப் ஆகி நம்ம ஹீரோ மேல விழுற மாதிரி ஆயிடுது. நல்ல வேலை இப்ப நடந்தது யாருமே பாக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு உட்கார வரா. அப்படி வந்தவன் நம்ம புறகாஷிய மறைச்சு பாக்குறான். நான் இங்க நடந்தது எதுவுமே பாக்கல அப்படின்னு அவன் சொன்னாலும் புறகாஷி பயத்துல இருக்கிறா. அவன் என்ன பண்ண போறாளோன்னு அதுக்கேத்த மாதிரி அவளும் என்ன பண்றானா, நம்ம ஹீரோட கையை பிடிச்சுக்கிட்டு புறகாஷிய மறைச்சபடி பாக்குறான். அப்படி பாக்குறப்ப நம்ம புறகாஷிக்கு புரிஞ்சது, தாய் பரவ அதோட முட்டையை பாதுகாக்கிறதுக்காக என்ன பண்ணுமோ அதுதான் இவன் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு. அடியாதி உங்களோட பிரச்சனைக்குள்ள நான் வரத்துக்கு விரும்பல அப்படின்னு நினைச்சவ என்ன பண்றானா, நம்ம ஹீரோ கிட்ட ஏகப்பட்ட அட்வைஸ் பண்றான். அதுல ஒண்ணுதான் அவளோட கையை பிடிச்சிக்கிட்டு நடந்துட்டு போறது. ஹீரோ வேற வழி இல்லாம கைய பிடிச்சு கூட்டிட்டு போறான். அப்படி போறப்பயும் இவள்கிட்ட கேக்குறான் எல்லாமே சரிபட்டு வருமானு. அதுக்கு இவ்வளோ எல்லாம் கரெக்டா வரும்னு சொல்றான். ஆனா அதுக்கப்புறம் இதெல்லாம் தேவையில்லாம பண்ணிட்டோமா அப்படின்னு நினைக்கிறா. வேற ஏதாச்சும் பண்ணிதான் அவங்க ரெண்டு பேரையும் இன்னும் நெருக்கமாக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தவளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. காலையில பண்ண தப்ப நான் இப்ப சரியாக்க போறேன்னு நம்ம ஹீரோ தள்ளி விட்டுறா. அப்படி தள்ளி விட்டதுல நம்ம ஹீரோ முத்தம் கொடுக்கற மாதிரி போய் கடைசியில வேற இடத்துல இடிச்சுக்கிறான். அதுக்கப்புறம் என்ன, ரெண்டு பேருக்கும் சேர்த்து திட்டு விழுது. என்னோட கண்ணாடி உடஞ்சு போனதுனாலதான் நான் இப்ப ஒரு பழைய கண்ணாடி போட்டுட்டு வந்திருக்கேன். இந்த கண்ணாடியில வேற அவ்வளவு பாரே இல்ல. இதனாலதான் கண்ணை சுருக்கி பாத்துக்கிட்டு யூகாட கையை புடிச்சுக்கிட்டு இருந்தாளா. அப்பனா நீ என்ன நினைச்சங்கிற மாதிரி இவ கேக்க, நான் எது நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறா. அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் ஆகுது. நம்ம கீழே படிச்சுக்கிட்டே அப்படி நடந்து போயிட்டு இருக்கான். அப்படி நடந்து போயிட்டு இருக்கிறப்ப மரத்து மேல ஒரு பூனை குட்டி மாட்டிட்டு இருக்கிறத பாக்குறான். அது டீச்சரும் நம்ம ஹீரோவை பாத்துறாங்க. மரத்து மேல என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, அப்படியே அந்த பூனை குட்டி மரத்துல இருந்து ஜம்ப் ஆக டீச்சர் பிளையிங்லயே அதை புடிச்சாலும் கடைசியில லேண்டிங்ல சொதை போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஹீரோ தான் அவங்களை கைத்தாங்களா கூட்டிட்டு போற மாதிரி ஆயிடுது. நம்ம ஹீரோ கடைசியில வீடு வரையும் போய் விட்டுறான். டீச்சர் பெயின் ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா டாக்டர் போய் பாருங்க ஓகேவா. ஓகேன்னு சொல்லிட்டு உள்ள போன உடனே சத்தம் கேக்குது. ஹீரோ டீச்சருக்கு ஏதோ ஆயிடுச்சு போல இருக்குன்னு சொல்லிட்டு பதற ஆரம்பிச்சிடறான். வேற வழியில கதவை திறந்துட்டு உள்ள போக வேண்டியதான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கதவை திறந்து பார்க்க பாத்துட்டு ஷாக் ஆயிடுறான். அடியாத்தி குப்பை தொட்டியோட ரொம்ப மோசமான இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறேன், இந்த பொண்ணு வீட்டுல தனியா இருக்கிறதுனாலதான் வீட்டை இவ்வளவு குப்பையா வச்சிருக்கான்னு. அசு டீச்சரும் நான் ட்ரெஸ் மாத்திட்டு உனக்கு டீ எடுத்துட்டு வரேன் சொல்லிருக்காங்க. ஹீரோ லைட்டா இமேஜின் பண்ணி பாக்குறான் டீச்சர் என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டு வருவாங்கன்னு. அப்படி அதே இடத்துல டீச்சரும் சாரி உன்னை வெயிட் பண்ண வச்சதுக்கு மன்னிச்சுக்கன்னு சொல்றாங்க. ஹீரோவும் பாத்துட்டு ஷாக் ஆயிடுறான், ஹை ஸ்கூல் ட்ரெஸ் தானு, நான் ஸ்கூல்ல இருக்கிறது வேற இங்க இருக்கிறது வேற, அதனால இது பெருசா எடுத்துக்காதுன்னு டீச்சர் சொல்றாங்க. அதோட நீ எல்லாத்தையும் பாத்துட்டதுனால இதுக்கப்புறம் மறைச்சு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்றாங்க. இதெல்லாம் நான் வெளில சொன்னா அதை வேற மாதிரி எல்லாரும் புரிஞ்சுப்பானுங்க. ஏ ஏடு ஏட்ட காசுலாம் இல்ல டீச்சர், டேய் நீ என்ன என்னடா நினைச்ச, நான் நோட் புக் எடுக்க சொன்னா. அதுக்கப்புறம் டீச்சர் நம்ம ஹீரோக்கு நிறையவே சொல்லி கொடுக்குறாங்க. அதை வச்சு நம்ம ஹீரோவும் எல்லாத்தையுமே எழுதி முடிச்சிடறான். மத்தவங்க சொன்ன மாதிரி எல்லாம் இல்ல, இவன் ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா, கொடுக்கறதுக்கு டீ போட்டு கொடுத்துருக்கா, எனக்கு படிக்கிறதுக்கும் சொல்லியும் கொடுத்துருக்கா. இப்படின்னு அவளை பத்தி கொஞ்சம் பெருமையா நினைச்சுக்கிட்டு கீழே கைய வைக்க கையில ஏதோ தட்டுப்படுது. சரி என்ன சொல்லிட்டு எடுத்து பாக்க, இது என்னோடன்னு சொல்லிட்டு அவ வாங்கிக்கிறா. டீச்சர் இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது, வாங்க கிளீன் பண்ணலாம் சொல்றதுக்குள்ளயே நானும் அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்றா. அப்பனா கடைசி வரை வீட்டை குப்பியாதான் வச்சுக்க போறீங்களா. கட் பண்ணா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து எப்படியோ அந்த வீட்டை மொத்தத்தையும் கிளீன் பண்ணிடுறாங்க. அப்படி நம்ம ஹீரோ டீச்சர் வாங்கின எல்லா டிராபிஸையும் பாத்துறான். அப்பனா நீங்க படிக்கும் போது ஒரு பிகர்ஸ் கட்டரா இருந்திருக்கீங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மெமரிஸ் தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். அதுக்கு டீச்சர் சொல்றாங்க, ஒரு பொண்ணு இருந்தா அவ இயர்லி 20ல நிறையவே ட்ரை பண்ணா, இருந்தா அவளுக்கு பினான்சியலாவும் சரி எல்லாத்துல இருந்து அவளுக்கு ப்ராப்ளம் மேல ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிச்சு. அதனால அவளால அதை கண்டினியூ பண்ண முடியாம வேற ஒரு பாதையில போயிட்டு இருக்கா. இப்ப நான் சொன்னதை கேக்குறப்ப நீ அந்த பொண்ணு ஒரு முட்டாளா தானே இருக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும், அந்த கனவுக்கு ஏத்த மாதிரி வாழ்க்கை அமைஞ்சிடாது அப்படின்னு சொல்ல வராங்க. அது இவங்க டீச்சர் ஆனதுக்கான காரணம் கூட இதுதான். டீச்சர் நான் ஒரு சாதாரண ஸ்டூடெண்ட் தான், நான் இதுவரை நீங்க சொன்னது எதுவுமே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது. இருந்தாலும் சில பேர் இருக்காங்க, அவங்களால முடியாதுன்னு தெரிஞ்சோ அதுல ஜெயிச்சாகணுங்கிறதுக்காக முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவாங்க. உங்களோட ஆலை டேலண்ட்னா என்னோட ஆலை அன்டேலண்ட் தான், அப்பனா நம்ம ரெண்டு பேரும் ஒரே லைன்ல தான் இருக்கோம் அப்படின்னு டீச்சர் சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணா ராத்திரி எடுத்து நம்ம ஹீரோ டீச்சர்ட்ட கேக்குறான், நான் உங்களோட ஸ்டூடெண்ட் தான், இருந்தாலும் ஒரு ஆம்பளை நான் உங்களோட வீட்டுக்குள்ள வந்திருக்கேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க. இங்கேரா இந்த கேள்வி நீ ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் கேட்டீங்கன்னா அப்ப யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சாரி என்ன மன்னிச்சிருங்க, நீ ஒரு பொண்ணா இருக்கிறதுனால இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைச்சேன். கொஞ்சம் சத்தப்படாம இங்க இருந்து புரிய பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்கள வேற ஏதாச்சும் நினைச்சுக்க போறாங்க. ஹீரோ அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் டீச்சர் ரொம்ப நர்வஸ் ஆயிடுறாங்க. எதுனாலனா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆம்பளை இவங்களோட ரூமுக்குள்ள வந்ததுனால. அதோட இதுக்கப்புறமாச்சு ரூம் கொஞ்சம் சுத்தமா வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. கட் பண்ணா ஸ்கூல்ல புறகாஷி இருக்கால, நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறேன் நீ டீச்சரோட வீட்டுக்கு போனியானு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் மத்தவங்க சொல்ற மாதிரிலாம் கிடையாது, அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா நீ அவங்களோட அப்பாயின்மெண்ட்க்கு போயிருக்க சரிதானே. ஒரு வகையில டீச்சர்னு எடுத்துக்கிட்டாலும் ஒரு பொண்ணோட அப்பாயின்மெண்ட்டுக்குள்ள போயிருக்காங்க, இதை நான் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு இவன் நினைக்கிறான். ஆக்சுவலி நான் அவங்கள்ட்ட கேட்டேன், அவங்க என்னன்னா இன்னும் 10 வருஷம் இருக்குன்னு சொல்லிவிட்டாங்க. இதை கேட்ட புறகாஷி இதை நான் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன். அது இவங்க ரெண்டு பேரும் தனியா பேசுறத இவங்களுக்கு தெரியாம பாத்துக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட டேரக்டா கேட்டாரா, நீ எந்த பொண்ணோட மனசுல இடம் பிடிக்க போறேன்னு.
அதை கிட்ட நம்ம ஹீரோ ஷாக் ஆக இங்க நடக்கிறது எல்லாத்தையும் ஒரு பொண்ணு ஓரமா இருந்து பாத்துறா. கட் பண்ணா கிளாஸ் ரூம்ல வந்து கேக்குறா, புரகாஷி நீ யூகா கூட எங்கச்சு வெளில போறியான்னு. ஏய் நீ எதை பத்தி பேசுற எனக்கு புரியல, தெரியாத மாதிரி நடிக்கிறிய, அந்த மரத்தடியில நடந்த விஷயத்த நான் பாத்துட்டேன் அப்படின்னு சொல்றா. இதை கிட்ட புரகாஷி என்ன சொல்றானா, இதை எல்லாமே ஒரு தவறான புரிதல், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்றா. பட் இருந்தாலும் அக்கம் பக்கத்துல இருக்கிற பசங்களாரும் கதையை கட்ட ஆரம்பிச்சிருக்கேன். அதே மாதிரி இவ்வளவு சொல்லி பாக்குறா, ரூமர்ஸ் எல்லாம் உண்மை கிடையாது, அது எல்லாமே ஒரு பொய் தான், நீங்க நம்பாதீங்கன்னு இப்படி இவ சொல்லிக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து புரகாஷி வா போலாம் அப்படின்னு சொல்றான். அதை கிட்ட இந்த மூணு பொண்ணுங்களும் என்ன பண்ணுதுங்கன்னா, நீங்க ரெண்டு பேரும் ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களா அப்படின்னு கேக்குதுங்க. எனக்கு தெரியும், கண்டிப்பா யூகா ஒரு தெளிவான பதில் தான் சொல்லுவான், நான் அவளோட டியூட்டர், அவ எனக்கு மாஸ்டர், அப்பனா அது ஸ்பெஷல் தான் சொல்லிடுறான். புரகாஷியும் சொல்லி பாக்குறா, நீங்க நினைக்கிற மாதிரி அதெல்லாம் இல்லன்னு. புரகாஷி ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் ஆக கூடாது, வா போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறான். கட் பண்ண லைப்ரரியில நம்ம புரகாஷி யோசனையிலே இருக்கா. நம்ம ஹீரோ என்னாச்சு உனக்கு இன்னைக்கு ரொம்ப தள்ளி இருக்குங்கிற மாதிரி கேக்குறான். ஏன்னா எப்பயுமே என் பக்கத்துல தானே நீ உட்காந்துருப்ப, பரவாயில்ல இப்போதைக்கு நான் இப்படி உட்காந்துக்கிறேன்னு இவ சொல்றா. நான் இங்க உட்காரலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து பக்கத்துல உட்காரா. அடுத்த நடுவே பார்த்தா லைப்ரரியில கூட்டம் கூடிடுது. என்ன என்னைக்கு இல்லாத கூட்டம் இன்னைக்கு வந்திருக்குன்னு இவங்க ரெண்டு பேரும் யோசிக்க, அதுக்கேற்ற மாதிரி அப்பதான் தெரியுது இங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் இவளோட கண்ட்ரோல்ல இருக்கிறாளுன்னு. அது மட்டும் இல்லாம இவ இப்ப என்ன பண்ண யோசிக்கிறானா, புரகாஷிக்கு நம்ம ஹீரோ செட் ஆவானா ஆக மாட்டானா அதை இவ பார்த்தே ஆகணுமா. நம்ம எதிர்பார்க்கறது மட்டும் நடக்கல, அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற. அப்படியே அதே நேரத்துல இங்க புரகாஷி அவளுக்கு மேக்ஸ் வர மாட்டேதுங்கிற மன கஷ்டத்துல இருக்கிறா. அப்படியே நம்ம ஹீரோ நீ ஒரு சின்னதா ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்குன்னு சொல்றான். அப்படியே புரகாஷியும் கேக்குறா, டீச்சர் சொன்னபடி நான் சப்ஜெக்ட் மாத்திக்கிட்டானு, நீ எதை வேணா பண்ணு, ஆனா அதுக்கு முன்னாடி இப்ப பண்ண மிஸ்டேக் நீ சரி பண்ணு நம்ம ஹீரோ சொல்றான். புரகாஷியும் மனசுக்குள்ள ஏதோ ஒரு யோசனையில இருக்கிறா. அப்புறம் நம்ம ஹீரோ சொன்ன மிஸ்டேக் சரி பண்றா. அது மத்த பொண்ணுங்களும் நம்ம எதிர்பார்க்கறது இங்க நடக்கலன்னு சொல்லுதுங்க. அப்படி அடுத்த நாள் ஆகுது, நம்ம ஹீரோ புரகாஷி கூட நடந்து வந்துகிட்டு இருக்கிறான். புரகாஷியும் நேற்று வேற நான் எதுவுமே சொல்லாம போயிட்டு, அதனால அவன் எந்த மாதிரி பத்த வச்சிருப்பான்ங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிறான். அதே மாதிரி அவளும் நம்ம புரகாஷியை மீட் பண்றா. புரகாஷி எடுத்து சொல்லான்னு பாக்குறப்ப உன்னோட படி பண்ணி கண்டினியூ பண்ணு அவ சொல்றா. அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம புரகாஷிக்கு மனசே ரிலீஃப் ஆகுது. அதே மாதிரி இவளுக்கும் நல்லா தெரியும் இவங்க ரெண்டு பேரும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டா மாறிடுவாங்கன்னு. நெக்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் தனியா பேசிட்டு இருக்கிறப்ப நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறா, நீ ஃப்ரீயா இருந்தே என் கூட வெளில வரியான்னு. ஏன்னா இது சும்மா தான் சொன்ன, பெருசா எடுத்துக்காத. பட் கேட்டு நம்ம ஹீரோ அதை நினைச்சு வைக்கப்பட ஆரம்பிச்சிடறான். அதே மாதிரி இவளும் அதை சமாளிக்கிறங்கிற பேர்ல வைக்கப்பட ஆரம்பிச்சிடறான். அப்படியே புரகாஷியோட மனசுக்குள்ள என்னோட ஃப்ரெண்டோட லவ்வரெல்லாம் என்னால லவ் பண்ண முடியாதுன்னு சொல்றான். அப்படி சொல்றதோடய இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. சோ கைஸ் இந்த எபிசோடு பிறந்து மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, ஏன்னா இதுக்கப்புறம் தான் கதை வேற லெவல்ல போக ஆரம்பிக்க போகுது. என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லா டைலாக்கையும் ஆல்டர் பண்ணி உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ற மாதிரி சொல்லியிருக்கேன். அது எந்த அளவுக்கு உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணிச்சுன்னு எனக்கு சரியத்தில்ல, இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா அடுத்தடுத்த எபிசோடு இதே மாதிரி தான் இருக்க போகுது. அதனால அடுத்த எபிசோட்ல பாக்கலாம். பை, சி யூ, டேக் கேர், பை, லவ் யூ ஆல், சி யூ அகைன்.